திருவாரூர் அருகே உள்ள காட்டூரில் 7000 சதுர அடி பரப்பளவில் 12 கோடி மதிப்பில் சென்னை தயாள அம்மாள் அறக்கட்டளை சார்பில் கலைஞர் கூட்டம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. இந்த கலைஞர் கூட்டத்தில் 2 திருமண அரங்குகள், அருங்காட்சியகம், நூலகம் மற்றும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் கூட்டத்தினை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைக்கிறார். கலைஞர் கூட்டத்தில் உள்ள முத்துவேலர் நூலகத்தை பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து நடைபெறும் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் சிறப்புரையாற்றுகின்றனர். இந்த நிகழ்விற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமை வகிக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி வருகை தந்து அங்கிருந்து தரைவழி மார்க்கமாக திருவாரூர் சன்னதி தெருவில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு வந்தார். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழையையும் பொருட்படுத்தாமல் முதல்வர் வருகைக்காக காத்திருந்து முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சன்னதி தெருவில் உள்ள உறவினர் இல்லத்தில் தங்கியிருந்த முதல்வர் தற்போது காட்டூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கூட்டத்தை பார்வையிடுவதற்காக புறப்பட்டார். அப்போது அவர் அங்கிருந்த வீட்டின் வாயிலில் கோரிக்கை மனுக்களுடன் காத்திருந்த பொதுமக்களை நோக்கி வந்த அவர் அவர்களிடம் இன்முகத்துடன் மனுக்களை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து காட்டூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கூட்டத்தினை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.